ஒரு பிரேக்கிங் சொல்றேன் பாத்துங்க. என்டிஏ, பாமக, தேமுதிக யாருமே வரலன்னா இதே கூட்டணி, இப்ப இருக்கிற கூட்டணியை தொடர்ந்தாலே என்டிஏ பாஜக தலைமையிலுள்ள என்டிஏ வந்து குறைந்தபட்சம் ரெட்டை இலக்கத்துல சீட்டு வாங்கும். நான் சொல்றது ஓட்ஸ் இல்ல, ஓட்ஸ்ங்கிறது 20-25% கிடைக்கும். ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். 2014-19 அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்ல. இந்த 2024 தேர்தலில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அதெல்லாம் உடைச்சிருக்காரு. ஏன்னா 1991 2021 வரைக்கும் அண்ணாமலை பதவி எடுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து 3-5% வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 5.5% வாங்கியிருக்கு. இப்பதான் அவர் 15-20% கொண்டு வந்திருக்காரு. 30 வருஷமா அவங்க கால பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதே லட்சத்துல இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா 3000 வருஷத்துலதான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 25% இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. சோ அண்ணாமலை தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த விஷயத்தை ஏத்துக்கிற குறைந்தபட்ச நேரம் கூட சில பேருக்கு இல்லங்கிறத வருத்தமா இருக்கு. அண்ணாமலைக்கு கூடும் கூட்டம் வந்து வாக்குகளா மாறுமான்னு கேட்கும்போது அன்னைக்கே சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வாக்குகளா மாறும். ஏன்னா இந்த வரக்கூடிய கூட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், சப்போஸ் பாமகவும் தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு லக்கு. அப்படி வராத சூழ்நிலையில அவங்க வந்து தே வில் மிஸ் த போட், அதாவது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய வாய்ப்பை வந்து அவங்க தவற விடுறாங்க அப்படிங்கறத என்னுடைய கருத்து. கண்டிப்பாக பிஜேபி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 2024 தேர்தலில் தமிழகத்தில் ஏற்படுத்துகிறது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு திரிகால வெங்கட் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. அனைத்து தேசியவாதிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஜி, தமிழகத்துல பாஜக தனித்து தான் போட்டி போட போகிறது. இந்த பாஜகவோட சில கட்சிகள்லாம் வந்து கூட்டணி வைக்க போவதாகவும் இங்க செய்திகள் வெளிவருகிறது. அது மட்டுமல்லாமல் பாஜக டபுள் டிஜிட்ல வந்து இங்க வெற்றி பெறும் என பிரசாந்த் கிஷோர் அவர்களும் வந்து தெரிவித்திருக்கிறார். பல கருத்து கணிப்புகளும் வந்து பாஜகவின் ஓட்டு சதவீதமானது உயர்ந்து இருப்பதாகவும் செய்திகள் வெளிவருகிறது. உங்களோட பார்வையில் பாஜக தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டால் அல்லது பாஜக தலைமையில் கூட்டணி வைத்து போட்டியிட்டால் வரக்கூடிய தேர்தலில் சாதிக்குமா அல்லது சோதனையாக அமையுமா, உங்களோட பார்வை என்ன? ஜி, இதை பத்தி சொல்றதுன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல பிஜேபி தனியினாலே 15% கிடைக்கும்னு ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய வந்து அவங்க 15% கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைம்ஸ் நோ வந்து 20% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு சொன்னது 15% வந்து 20% கிடைக்கும்னு, இன்னைக்கு சொல்றேன் ரெண்டு விஷயம். முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பாஜக தனிச்சு நின்னா இப்போதைக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது. அப்ப பாஜகவுக்கு ரெண்டு தான் கூட இப்போ இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட ஏசி சண்முகம், அவர் வந்து புதிய நீதி கட்சின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அது மாதிரி ஐக்கிய உடைய பாரிவேந்தர், அது மாதிரி தேவநாதன் யாதவ், அவரும் வந்து இப்ப கூட்டணியில இருக்காங்க. கிருஷ்ணசாமி, வாசன், பாமக, தேமுதிக இவங்க 4 பேருமே இன்னும் முடிவெடுக்காத நிலையில இருக்காங்க. இந்த சூழ்நிலையே பாஜக தனியா நின்னா கூட குறைந்தபட்சம் 20-25% வாங்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலுடைய உழைப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்கு, அவருடைய நேர்மை வந்து மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க. இதுல வந்து இப்போ ஒரு பிரேக்கிங் சொல்றேன் பாத்துங்க. என்டிஏ, பாமக, தேமுதிக யாருமே வரலன்னா இதே கூட்டணி, இப்ப இருக்கிற கூட்டணியை தொடர்ந்தாலே என்டிஏ பாஜக தலைமையிலுள்ள என்டிஏ வந்து குறைந்தபட்சம் ரெட்டை இலக்கத்துல சீட்டு வாங்கும். நான் சொல்றது ஓட்ஸ் இல்ல, ஓட்ஸ்ங்கிறது 20-25% கிடைக்கும். ஏன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி வந்து 5.4% தான் ஓட்டு வாங்கினாங்க. ஆனா அவங்க 43% இடத்துல தான் நின்னாங்க, ஃபுல் இடத்துல நின்றுருந்தாங்கன்னா அன்னைக்கே ஒரு 12-13% கிடைச்சிருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு வந்து எதிர்கட்சியா செயல்படக்கூடியது திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அண்ணாமலை அவருடைய திறமையும் நேர்மையும் தான் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது. இல்ல அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலைய கண்டிப்பா பிஜேபி அடைஞ்சிருக்க முடியாது. ரெண்டாவது, 2014 தேர்தலில் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஒருவேளை ஜெயிச்சு வந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டராகவே ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் அங்க ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை அப்படி கிடையாது. 2019 இங்க ஒரு அமைப்பு கட்டமைக்கப்பட்டது. என்னன்னா, மோடி தோத்துருவாரு ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் மோடி வந்து தமிழருக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு விஷயத்த கட்டமைச்சாங்க. அதனாலையும் கூட 2014-19 அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. இந்த 2024 தேர்தலில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அதெல்லாம் உடைச்சிருக்காரு. ஏன்னா ஒரு ஒரு கிராமத்துலயும் போய் ஒரு ஒரு இடத்துலயும் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு மோடி என்னென்ன செஞ்சிருக்காரு, பிஜேபி என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கறத கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இது மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுல கண்டிப்பா மக்கள் மனசுல ஏற்படுத்தும். இன்னொரு பாயிண்ட், மோடி தான் இந்த தடவை ஜெயிக்க போறாருன்னு ஒரு அசம்ஷன்ல கடைசி நேர வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15% யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அதுவும் கூட பிஜேபிக்கு வரும். ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சி மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி வந்து பாத்தீங்கன்னா கோபமா வெளிப்படுமா வெளிப்படாதான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கோபமா வெளிப்படுச்சு அப்படின்னா, நான் சொன்ன 20% 25% தாண்டி 35% வரைக்கும் போகும்.
1991 அம்மையார் வந்து 60% வாக்கில் வாங்கினாங்க. அப்ப ஏடிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தாங்க. 96 ஜெயலலிதா மேல பயங்கரமான அதிருப்தி இருந்துச்சு அம்மையார் மேல. அதனால பாத்தீங்கன்னா அந்த 60% வாக்குகள் அப்படி 27 குறைஞ்சிச்சு, 33% கீழே விழுந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த அதிருப்திங்கிறது கோபமா மாறிச்சு. அதே மாதிரி இப்ப திமுக மேல இருக்கிற அதிருப்தி கிரவுண்ட் லெவல அதிருப்தி இருக்கிறது கன்ஃபார்மா தெரியுது. ஆனா அது கோபமா மாறிச்சு அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி என்டிஏ நான் சொன்ன 10 அதாவது மினிமம் டபுள் டிஜிட்ல வாங்கணும்னு சொல்லி பிரேக்கிங் சொல்றேன் அப்படின்னா அதை தாண்டி எவ்வளவு வேணா போகும். ஈவன் 39 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அண்ணாமலை ரெண்டு விஷயம் பண்ணிருக்காரு. ஒண்ணு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வளர வச்சிருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மோடியுடைய புகழை வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இன்னொரு பையன் அவர் 10 ஐபிஎஸ் ஆபீசரா நேர்மையா செயல்பட்டிருக்காரு. அதனால இனிமே நேர்மையா செயல்படுவாரா அப்படிங்கிற மக்களுக்கு அந்த சந்தேகமே கிடையாது. நேர்மையா செயல்பட்டு 10 இருந்தவரை சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய தப்பு இல்லை. அதனால கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. என்னுடைய யூடியூப்ல 1 பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு கூடும் கூட்டம் வந்து வாக்குகளா மாறுமான்னு கேட்கும்போது அன்னைக்கே சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வாக்குகளா மாறும். ஏன்னா இந்த வரக்கூடிய கூட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் அவர் மேல உள்ள மதிப்புலையும் மரியாதையும் வராங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வராங்க. 1967 வந்து அந்த காலத்துல உள்ள ஆட்கள் தான் கேட்டு பாத்தீங்கன்னா காமராஜரை கக்கணிந்த நேர்மையானவரா சொல்லுவாங்க. இன்னைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையில அவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நேர்மை இருந்து வந்ததுதான். அதே மாதிரி நேர்மையா இருந்து காட்டிட்டு ஐபிஎஸ் ஆபீசர் இருந்து காட்டிட்டு தான் இங்க வந்திருக்காரு. சோ அவருடைய நேர்மையை வந்து யாரும் சந்தேகிக்க முடியாது. அதே மாதிரி அவருடைய அறிவிப்பு இணையா யாருமே கிடையாது. ஒரு சில ஊடகவியலாளர்கள் ஒரு சில வலசாரி சிந்தனையாளர்கள் அவரை பத்தி தப்பா கூட பேசலாம். அவர் என்ன அவர் வளர்த்தாரா, பிஜேபி எங்க வளர்ந்துச்சு, பிஜேபி அவரா வளர்த்தாருன்னு இவன் ஒரு ஊடகவியலாளர் கூட சொல்றாரு. அண்ணாமலை தான் வளர்த்திருக்காரா பிஜேபி, இல்ல அந்த காலத்துல இருந்து 1990 இருந்தே பிஜேபி எல்லாரும் வளர்த்திருக்காங்க, அண்ணாமலையும் வளர்த்திருக்காரு, அண்ணாமலை வந்து அதை வந்து அறுவடை செய்ய போறாருன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அது உண்மை கிடையாது ஜி. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா 1991 வரைக்கும் அண்ணாமலை பதவி எடுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து 3-5% வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 5.5% வாங்கியிருக்கு. இப்பதான் அவர் 15-20% கொண்டுருக்காரு. 30 அவங்க கால பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதே லட்சத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா 3000 அவங்க வந்து கிட்டத்தட்ட 25% இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. சோ அண்ணாமலை தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த விஷயத்தை ஏத்துக்கிற குறைந்தபட்ச நேரம் கூட சில பேருக்கு இல்லைங்கிறத வருத்தமா இருக்கு. அண்ணாமலை நம்ம தனிப்பட்ட முறையில போடுறது எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அவர் கடுமையா உழைச்சி மக்கள் மத்தியில் எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு வந்து டபுள் டிஜிட் நான் சொல்றேன் 20-25% இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தேர்தல் நெருங்க நெருங்க ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு அதிமுகவா பிஜேபியான்னு வரக்கூடிய சூழ்நிலை. அதிமுக ஓட்டு போட்ட வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பிஜேபிக்கு வருவாங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு 20% வாக்குகள் இருக்குன்னா கண்டிப்பா 5% வாக்குகள் குறைஞ்சி பிஜேபி நோக்கி வரும். அதே மாதிரி நாம் தமிழ்நாடு இன்னைக்கு 10-12% வாக்குகள் இருக்கும், அதுவும் குறைஞ்சி 8% ஆகி இந்த 4% பிஜேபிக்கு தான் வரும். இதே மாதிரி பாமக வந்து இவங்க கூட பிஜேபி கூட சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு 5-6% வாக்குகள் தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா 5-6% வாக்குகள் பிஜேபி கூட சேர்ந்தா 7-8 ஆகும். சப்போஸ் பிஜேபி விட்டு போனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4% வாக்குகள் ஆயிரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராமாயணத்துல வாழைக்கு முன்னாடி யாரு இருந்தாலும் அவங்களுடைய பவர்ல 50% போயிருங்கிற மாதிரி அண்ணாமலை முன்னாடி யாரு இருந்தாலும் சரி அங்க உள்ள இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாமகவை தாண்டி அண்ணாமலைக்காக ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரிதான் தேமுதிக இன்னைக்கு வந்து 2-3% ஓட்டு இருக்கும். பிஜேபி கூட சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3-4% ஓட்டுகள் கிடைச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு சந்திப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டு சேர்ந்த 1-2% ஆகும். அவங்க அதிமுக கூட போனாலும் சரி பிஜேபி கூட வந்தாலும் சரி அவங்களை பொறுத்த வரைக்கும் பலன்கிறது பிஜேபி கூட வந்தா மட்டும்தான் அதிகமா இருக்கும். அதிமுக கூட கூட்டணி போனாலோ தனியாரோ பலன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு வந்து அண்ணாமலைக்கு இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அந்த பெண்கள் வந்து இன்ஃபுளுயன்சர்ஸ், அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க. இப்ப சிறு வயதில் உள்ள பெண்கள் வந்து அப்பாவையோ தாத்தாவையோ கன்வின்ஸ் பண்ணி அவங்களே ஓட்டு போட வைப்பாங்க. அதே மாதிரி வயதான பெண்கள் பாத்தீங்கன்னா பேரனையோ இல்ல பையனையோ கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வைப்பாங்க. தே ஆர் இன்ஃபுளுயன்சஸ், அவங்க ஓட்டு அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஆதிக்கம் செலுத்தி அண்ணாமலைக்காக ஓட்டு போட வைப்பாங்க. அண்ணாமலைங்கிறது தமிழ்நாட்டுக்கு அடுத்து மிகப்பெரிய பொக்கிஷம், அதை கண்டிப்பா இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் பாமகவும் தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு லக்கு. அப்படி வராத சூழ்நிலையில அவங்க வந்து தே வில் மிஸ் த போட், அதாவது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய வாய்ப்பை வந்து அவங்க தவற விடுறாங்க அப்படிங்கறத என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னா குறைந்தபட்சம் பாஜக வந்து டபுள் டிஜிட்ல ஓட்டு சீட்டு வாங்கும். பாஜகனா என்டிஏ என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கறது கூட நம்ம அடுத்த இதுல பேசலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாஜகவை தாண்டி நம்ம திமுக கூட்டணியில இருந்து யாரையும் ஏடிஎம்கே போனாலும் சரி இல்ல பாமக தேமுதிக அந்த கூட்டணியில போனாலும் சரி அதிமுக கூட அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடையாது. ஏன்னா
அண்ணாமலுடைய பிரசன்ஸ், அண்ணாமலுடைய உழைப்பு, அண்ணாமலுடைய நேர்மை, இது எல்லாம் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. ஈவன் சொல்ல போனீங்கன்னா அண்டர் கரண்ட்ல நம்ம நிறைய மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை வந்து மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து நேசிக்கிறாங்கன்னு தெரியுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையை தாண்டி மத்த பாஜகவினர் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணாட்டியும் அண்ணாமலைக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ணாமலை ஆர்மி, தீரன் அண்ணாமலை ஆர்மி, வீரன் அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை ஃபேன்ஸ், அண்ணாமலை ரசிகர்கள், அண்ணாமலை விசிறிகள், அப்படி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வேலை செய்வாங்க. பூத் லெவல் மெக்கானிசம் பிஜேபிக்கு வீக்கா தான் இருக்குது. ஆனா இந்த பொதுமக்களே பூத் லெவல் மெக்கானிசமா ஒர்க் பண்ணி அவங்க கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க உண்டு பண்ணுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை 20-25% இதே கூட்டணி தொடர்ந்தா, இப்போதைக்கு ரெண்டு பேர் தான் கூட்டணி இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஐஜேகே, ஒன்னொன்னு ஏசி சண்முகத்துடைய புதிய நீதி கட்சி பிஜேபி, மூணு தான். ஓபிஎஸ் டிடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போக பாமக திமுக திக வந்தாங்கன்னும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும், ரெண்டு பர்சன்டேஜ் பெனிஃபிட்டும் கிடைக்கும், அவங்க மேல் லெவல்ல போகவும் செய்வாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல பிஜேபி மட்டும் தனியாவே நின்னா கூட, இந்த கூட்டணி இப்போ உள்ள சூழ்நிலை நின்னா கூட 20-25% வின் பண்ணுவாங்க. தென் தமிழகத்திலே கும்பகோணத்திலே மிகப்பெரிய அளவுல அவங்க போட்டி போட்டு ஒன்னாவது இடத்துல இரண்டாம் இடத்துலயும் மிகப்பெரிய நிறைய இடங்கள் வந்து டபுள் டிஜிட்ல கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்து திரும்ப வெற்றி பெறுவாங்க. ஈவன் அது வந்து 39 வரைக்கும் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு. 25-30 சொல்ல முடியும். ஏன்னா அதிருப்தி கூட கூட அந்த 54% 2019 திமுக கூட்டணி வாங்கியிருந்தாங்க. அது இப்பவே குறைஞ்சி ஒரு 36-40% தான் வாங்குவாங்க. அது நாள் நெருங்க 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 கோபமா மாறும்போது அந்த ஓட்டுகள் எல்லாமே அங்கிருந்து மாறி நேர எதிர்கட்சியாக செல்லக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்காக தான் விழு. அதனால கண்டிப்பாக பிஜேபி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 2024 தேர்தலில் தமிழகத்தில் ஏற்படுத்துகிறது, எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாடதன் மீடியாவுடன் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. எல்ஜி நன்றி, வணக்கம்.